ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாததமாரம்பாம் நாதஜாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம வியாமோஹரஸ்தரிதராணி திருநாயமேன அஸ்மத்குரோர் பகவதோ சரேக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்ய கிள சக்திதரஸ்வதாம்னா அன்யான் சஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் அயக்ரீவமஹம் பிரபத்யே ஸ்ரீமன்னூத்தரங்கநாதேத்ராரப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்திரலக்ஷ்மணாரத்திராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாக்ஷ சந்தசுதா லக்ஷாத்ம யோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்தன வாகதீசேமனம் பக்தியாசிரயாமோகுரும் நவ்யவாகீட்ட யோகீந்திராயாச பரசேவினம் பிரம்மதந்திர சுதந்திராரியம் பஜாம ஸ்வாத்மசம்பதம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி ஹய வதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத் அபினவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால மகாதேசிகாய நமஹ நீலாத்துங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யா பயந்தி ஸ்வோச்சிக்தாயாம் சஜனகலிதம் யா பலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூயே வாஸ்து பூயா அன்னவயர் புதுவை ஆண்டாள்ளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை சிப்பூ மாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தொடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர் கென்ன விதிய நையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு சபாய நமஹ 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்ன்ற பாசுரம் போன பாசுரத்தினாலே துவாரபாலகர்களை எழுப்பினா இந்த துவாரபாலகர்களை எழுப்பினான்னு சொல்ல முடியாது துவாரபாலகர்கள்ட்ட அனுமதி பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா அரண்மனையில் ஒருத்தர் தூங்குறான்னா நியாயமா தூங்குறதுக்கு அவாயது காரியம் பார்க்கறது அதனால் துவாரபாலகர்களிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டார்கள் அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே வந்தார்கள் அடுத்தது நந்தகோபனையும் எம்பெருமாட்டியாக இருக்கக்கூடிய யசோதையும் பெருமாளையும் பலதேவனையும் எழுப்புவதாக இந்த பாசுரமானது அமைஞ்சிருக்கு நந்தகோபன் முதல்ல படுத்துட்டுருக்கார் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு அவரை ஒரு பெரிய கொடையாளியாக இந்த இடத்துல காமிக்கிறார் நாச்சியார் வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலை எழுந்திருக்கணும்னு சொல்கிறது இல்லையா அது மாதிரி பாகவதத்தில் சொன்னா போலையும் விஷ்ணு புராணத்தில் சொன்னா போலையும் இந்த இடத்துலையும் அதே மாதிரி சொல்கிறார் பல இடங்களில் பார்த்தாலும் நந்தகோபர் தானம் பண்ணதாக விஷயங்கள் காணல கிடைக்கல ஆனால் நந்தகோபர் வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாக நாச்சியார் இந்த இடத்துல நமக்கு சாதித்து கொடுக்குறார் ஏன் அப்படின்னா எல்லா தானத்தை காட்டிலும் சிறந்த தானம் வஸ்திர தானம்னு சொல்கிறது வேதம் வஸ்திரத்தில் 33 கோடி தேவதைகளும் எழுதியிருக்கா வஸ்திரம் வெறுமனே சம்ரக்ஷணத்திற்கு மாத்திரம் கொடுக்கறது இல்லை வஸ்திரத்தில் சமஸ்த தேவதைகளும் நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை ரட்சிக்கிறா அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகத்தான் வஸ்திரத்தை எல்லாருமே தானம் கொடுக்குறா வஸ்திரம் கொடுக்கும்போதும் சரி மந்திரம் அதாவது வஸ்திரம் கொடுக்கும்போதும் மந்திரம் அதை உடுத்துறப்பவும் மந்திரம் கல்யாணத்தில் புடவை உடுத்தும்பொழுதும் மந்திரம் இப்படி பல இடங்களில் மந்திரபூர்வகமாக தான் வஸ்திரத்தை நாம் சொல்லியிருக்கோம் நன்னா வெயில் காலத்தில் பார்த்தால் உடம்பு வேர்க்கும் உடம்பு வேர்க்கிறதேன்னு சொல்லிட்டு மேல் வஸ்திரத்தை எடுத்து விசிரிப்பா சாஸ்திரம் சொல்கிறது வஸ்திரத்தினால விசிரிக்காதேன்னு சொல்கிறது அப்படி விசிறிண்டா என்ன ஆகும் அப்படின்னால் பின்னாடி காலத்தில் உன் ஸ்தானத்தில் நீ நழுவி விழுந்துருவேன்னு சொல்கிறா அவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு பதவியிலையோ வாழ்க்கையிலையோ கீழே விழறதுன்றது ஒன்று சம்பவிக்கும் அதனால் வஸ்திரத்தினால விசிறக்கூடாது சரி வஸ்திரத்தை பிழியிறாளே அப்படின்னா
வஸ்திரத்தை பிழியும் பொழுதும் பூமியில் பிழியக்கூடாது, காலில் வேணால் சேர்த்துப்பா பெரியவா பார்த்துட்டுலாம் அனுஷ்டானத்தில், அப்படி இல்லைன்னா பக்கெட்டில் பிழியலாம். பூமியில் பிழுந்தா பிழிஞ்சால் என்ன ஆகும்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த வீட்டில் பெரிய ஒரு அழுகை குரல் கேட்கும்னு வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கர்மானுஷ்டானங்களை பண்ணணுன்றது தான் நாச்சியாருடைய ஒரு அபிப்பிராயமே இந்த இடத்துல. சரி, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், அப்படி இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கலாம். சாஸ்திரம் சொல்கிறத நாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த இடத்துல நாச்சியார் சொல்கிறார். அனுஷ்டானத்தில் இருந்தால் சௌகரியம், அப்படி இல்லைன்னா சாஸ்திரம் சொல்கிறது அதுக்கான தண்டனையும் நாம் தெரிஞ்சுக்கணும். வஸ்திர தீர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்றது ஒரு கர்மா அது இல்லையா, அது அபர காரியங்களில் பண்ணக்கூடிய ஒரு கர்மா. சரி, அந்த சமயத்தில் பண்ணக்கூடிய கர்மாவை நாம் தினம் பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே நாச்சியார் சொல்கிறதாக வியாக்கியானம் பண்ணுறார். சரி, சில சந்தர்ப்பங்களில் தான் அந்த மாதிரி கர்மாக்கள் பண்ணணும் அப்படின்னா, அதை அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்குது, அந்த மந்திரங்களையும் ஆற்றுல சொல்கிறதில்லை. வாத்தியார்களே அதை வந்து கோவில்லையோ ஊர்கோடியிலையோ ஏரிக்கரையிலையோ இல்லையா கோபுர வாசப்படியில் உட்காந்து நான் பார்த்துருக்கேன். நான் வாசிக்கிற காலத்தில் அடியனோட படித்த வேத வித்தியார்த்திகள்லாம் அந்த மாதிரி மந்திரங்களை அத்தியனம் பண்ணும்போது கோபுர வாசப்படியில் போய் உட்காந்து மந்திரம் பண்ணுவான், அத்தியனம் பண்ணுவான். அதனால் வஸ்திரம்ன்றது ரொம்ப வசதி, அதை நம்ம போஷிக்கணும். வஸ்திரங்கள்ன்றது தேவதைகள் வாசம் பண்ணக்கூடிய இடம், அதனால தான் வஸ்திர தானம் ரொம்ப விசேஷம்னு சொன்னான். அப்படிப்பட்ட வஸ்திர தானத்தை நந்தகோபாலன் பண்ணுறார் அப்படின்னு நாச்சியார் இந்த இடத்துல சொல்கிறான். பசியோடு வந்தவாளுக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், அன்னதாத்தாவை ரொம்ப ஒஸ்தியாக கொண்டாடுறது சாஸ்திரம். அன்னதானமோ தீர்த்த தானமோ நந்தகோபர் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல நாச்சியார். கிருஷ்ணா அவதாரம், பெருமாளுடைய அவதாரம் நடந்தப்போ நந்தகோபர் நிறைய சத்காரங்கள் பண்ணதாக இருக்குது பாகவதத்திலே. சாதாரண நாட்களில் சத்காரம் பண்ணுறவாள் தான் தாத்தான்னு சொல்ல முடியும், விசேஷ நாளில் சத்காரம் பண்ணுறவாள் தாத்தான்லாம் சொல்ல முடியாது. இந்த ஃபங்க்ஷன் அதனால் கொண்டாடுறா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாதாரண நாட்கள்லையும் நம்ம அந்த மாதிரி தாத்தாவாக இருக்கணும், அதைத்தான் சாஸ்திரம் கொண்டாடுறது. எதையுமே எதிர்பார்க்காமல் வாரி வாரி கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து தானம் பண்ணால் அதுக்கு பேர் தானம் கிடையாது, எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி நந்தகோபன் வஸ்திர தானமோ அன்னதானமோ தீர்த்த தானமோ பண்ணினார் அப்படின்னு நாச்சியார் அந்த இடத்துல சாதிக்கிறான். அப்படி தானம் பண்ணியிருக்காரா அப்படின்னா, நந்தகோபர் பண்ணலைன்னா கூட இல்லையா, நந்தகோபருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பண்ணான் இந்த மாதிரி காரியங்களை பண்ணான்றதுக்காக, காரணகுணாக காரியே சங்கிராமந்தி அப்படின்னு ஒரு வாக்கியம் சாஸ்திரத்தில். அதனால் காரியத்தில் சொல்லப்படுற குணங்கள்லாம் காரணத்திலையும் ஏறிட்டு கொள்ளலாம். அப்போது கிருஷ்ணனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய தந்தையினுடைய இடத்துலையும் இதை மாதிரியான குணங்கள் இருக்கிறதா வியாக்கியானம் பண்ணுறா பெரியவாள். இன்னொரு விதமாகவும் வியாக்கியானம் பண்ணலாம். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தா போல, இவாளுக்கெல்லாம் சாதமாகவும் வஸ்திரமாகவும் தீர்த்தமாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானை கொடுத்தபடியினால நந்தகோபரை இவாள் வஸ்தியாக கொண்டாடுறதாக இங்கே வியாக்கியானம் பல பேர் பண்ணுறா. எல்லாமா இருக்கக்கூடிய பகவானை காட்டி கொடுத்தவர் இல்லையா நந்தகோபர், அதனால் நந்தகோபுரை கொண்டாடுறான். பகவான் எல்லா தானங்களும் பண்ணியிருக்கான், அம்பரமே வஸ்திர தானம் பண்ணியிருக்கான் திரௌபதியினுடைய சமயத்தில் இல்லையா. திரௌபதிக்கு வஸ்திர தானத்தை வஸ்திரத்தை விருத்தி பண்ணான். அதே சமயத்தில் துரியோதனாதிகளுடைய பத்னிகள் கழுத்தில் இருக்கக்கூடிய நூலை அறுக்கவும் தீர்மானம் பண்ணான், அவனுடைய சங்கல்பம் அது, விசேஷமாக வஸ்திர தானம் பண்ணான். இந்த மாதிரி எல்லா தீர்த்த தானம் வஸ்திர தானம் அன்னதானம் எல்லாத்தையும் பெருமாள் பண்ணியிருக்கிறபடினால கிருஷ்ணனுடைய
அப்பா அப்படின்ற ஒரு முறையில் நந்தகோபருக்கும் அந்த பெருமை இருக்கிறதாக நாச்சியார் இங்கே சொல்கிறார். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுரை அறிவுராய். சரி, நந்தகோபனை பிரார்த்திச்சாச்சு, நந்தகோபன் உள்ளே போன்னு சொல்லிட்டார், அனுமதி கொடுத்தார். அடுத்து யசோத படுத்துன்ட்ருக்கா, யசோதை எழுப்புறா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே யசோதை, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து யசோதைன்னு சொன்னான். ஒரு பெரிய கொடிக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருத்துன்னா அது எங்கே காட்டும் அப்படின்னு கேட்டால் கொழுந்தில் தான் காட்டுமா. அப்போது ஸ்ரீ ஜாதிக்கு கஷ்டம் ஏற்பட்டுதுன்னா எங்கே காட்டும் அப்படின்னால் யசோதையின் இடத்துல காட்டுமா. ஏன்னா அவ்வளவு கீர்த்தி மிக்கவள், அவள் உயர்ந்தவள் இல்லையா. பெருமாள் எங்கும் நிறைந்த பரபிரம்மம் அம்மா என்று அழைக்கிற அளவுக்கு அவள் ஒசந்தவளாக இருக்கா. எம்பெருமாட்டி இல்லையா, எம்பெருமானை எப்போதும் அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்காவோ இல்லையா. நாம் அனுபவிக்கணும், அவளுடைய அனுமதி வேணும். அவள் அனுபவிக்கணும், யாருடைய அனுமதியும் தேவையில்லை. இப்படி இல்லையா, அப்படி கொடுத்து வச்சவோ அவோ. அவளும் உள்ளே போக சொல்கிறா. அம்பர் மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அம்பர மூடறுத்து இந்த இடத்துல திருவிக்ரம அவதாரம் மறுபடியும் பேசப்படுறது. ஆகாசத்தை பிளந்து ஆவரண ஜலத்தை கிழிச்சதாக வியாக்கியானம் பண்ணுறா அவனுடைய திருவடி. தேடுவார் தேட நின்ற சேவடி தானும் தேடி நாடுவார் அன்று கண்ட நான்முகன் அப்படின்னு திருவடி மேலே போச்சு போயிட்டே இருந்தது. பெருமாள் பிரம்மா சத்துர்முக பிரம்மா திருவடியை தன்னுடைய கமண்டல ஜலத்தினால் அலம்பினார் இல்லையா. இது கங்கா மகாத்மியத்தில் ராமாயணத்திலே சொல்லப்படுறது அற்புதமான விஷயம். கங்கையை பகீரதன் எப்படி கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மகிமை பெருமாளுக்கு இருக்குது. விடாய் தீர கங்கா ஸ்நானம் பண்ணுவாரை போல அப்படின்னு சுவாமி தேசிகனும் சொல்கிறார் இல்லையா. மத்தியான வேளை ரொம்ப களைப்பாக இருக்குது. களைப்பு தீர்றதுக்காக என்ன பண்ணுறான், கங்கையில் தீர்த்தமாடுறான். கங்கையில் தீர்த்தமாடினா சர்வ பாபமும் போகிறது. கங்கோ கங்கேதி யோ பிரியாத், கங்கா கங்கேதி யோ பிரியாத் யோஜனானாம் சதான்யபி இல்லையா. அப்படி சொல்லி சர்வ பாபை பிரமுச்சத்தேன்னு சொல்கிறது. ஏன் கங்கா கங்கான்னு சொன்னாலே பாபங்கள்லாம் போகும்னு சொல்கிறது. அவன் இந்த விடாய் தீர்றத்துக்கு கங்கா ஸ்நானமும் பண்ணுறான், அதே சமயத்தில் பாபங்களும் போகிறதுன்னு. ஓங்கி உலகளந்த அப்படின்னு சொல்லி வளர்ந்த விதத்தை நாச்சியார் அங்கே காண்பித்தாள். இந்த இடத்துல அம்பர மூடறுத்துன்னு சொல்கிறார் சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். தேவன தேகலீச ஸ்துதியில் சாதிக்கிறார் எம்பெருமான் எப்படி வளர்ந்திருப்பான்னு சொல்லிட்டு. பக்த பிரியத்வை ததா பரிவர்த்தமானே முக்தாவிதான விதிதிஸ்தவ பூர்வமாசீத ஹாராவளி பரமதோ ரசனா கலாபா தாராகணஸ்ததனு மௌக்திகர் நூபுரஸ்ரீ அப்படின்னு தேகலீசஸ்தவத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. எம்பெருமான் அப்படி வளர்ந்துட்டு போகிறானா, உறங்காது எழுந்திராயின்னு சொல்கிறாங்க நாச்சியார். சொல்லில் குறையில்லை சூதரியா நெஞ்சமே எல்லி பகலண்ணாதெப்போதும் தொல்லை கண்மாத்தானை கொல்லாமோர் ஐவரையே மாறாக காத்தானை காண்டும் நீ கான் அப்படின்னு பெரிய திருவந்தாதியில் வரக்கூடிய ஒரு பாசுரம் இது இல்லையா. எல்லா சமயங்கள்லேயும் உன்னையே சரணாகதி பண்ண பாண்டவர்களுக்காக பல வேலைகளை நீ செஞ்சுட்டு இருக்க இல்லையா. இவ்வளவு காரியங்கள்லாம் பண்ண பிற கூட தன்னை கடங்காரன்னே சொல்லிக்கிற, அதுபோல் எங்களுடைய விஷயத்துலேயும் நீ உண்ணாமல் உறங்காமல் எழுந்திருக்கணும்னு சொல்கிறா. செம்போர் கழடி செல்வா பலதே வா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாயே. செம்போர் கழடின்னு பலராமனுடைய திருவடியை பற்றி கொள்கிறாள் இல்லையா. அப்படி ஒசத்தி இல்லையா, இப்படி பெருமாளுக்கு முன்னாடியே பிறந்தவன் அவன். அதனால் முன்னாடியே பிறந்த பிறவடினால அவனிடத்தில் போய் பிரார்த்திக்கிறாள். பலராமன் தான் முன்னாடி லக்ஷ்மணனாக பிறந்து அவதாரம் பண்ணான். லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணி கைங்கரியங்கள் பண்ணான். ராமன் தூங்கும்போது தூக்கமே இல்லை,
இப்போது அண்ணனாக இருந்து கைங்கரியம் பண்ண போகிற, இப்போவும் உறங்கின்னு இருக்கிய, உறங்காமல் எங்களுக்காக உதவி பண்ண வேண்டாமான்னு சொல்கிறதா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இந்த பாசுரத்தில் நந்தகோபன், யசோதை, பெருமாள், பலராமன்னு நாலு பேரையிட்டையும் அனுமதி கேட்குறதாக பாசுரமானது அமைஞ்சிருக்கு. இது உள்ளர்த்தம் பார்த்தால், சோபதேசார்த்தம் பார்த்தால், ஆச்சாரியர்களை முதல்ல எழுப்புறா. சாமான்யமாக பார்த்தால் இந்த பாசுரத்தில் நாலு பேர் சொல்ல எழுப்புறதா இருக்கும். இந்த பாசுரத்தோட உள்ளர்த்தம் பார்த்தால் ரொம்ப வசதி. வரிசையாக யாரை எழுப்புறான்னு கேட்டால் ஆச்சாரியர்களை எழுப்புறா. திருமந்திரம், திருமந்திரார்த்தம், திருமந்திரார்த்த சாரம்னு இந்த நாலு விஷயங்கள் இங்கே உணர்த்தப்படுறது. இந்த நாலு விஷயத்தையும் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சொல்கிறா. ஆச்சாரியனை முதல்ல எழுப்புறா. அம்பரமே, தண்ணீரே, சோரே, அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபால எழுந்திராயின்னு ஆச்சாரியனை எழுப்புறா. ஆச்சாரியர்களும் மூன்று தானங்கள் பண்ணியிருக்கான்னு சொல்கிறா பெரியவாள். அம்பரம் அப்படின்னால் வஸ்திர தானம். அம்பரம்னா ஆகாசம்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா. சிதம்பரம்னு ஒரு ஊர் இருக்குது, நமக்கெல்லாம் தெரியும். சிதேவ அம்பரம் சிதம்பரம். சித் அப்படின்னால் ஞானம், ஞானாகாசம்னு இருக்கும். திருச்சித்திரகூடம்னு அதுக்கு ஒரு பேர் வேறு. அம்பரம்னா ஆகாசம்னு அர்த்தம். பரமாகாசம்னு சொல்லப்படுறது, வியோம பதம்னு சொல்லப்படுறது. இப்படிலாம் பரமாகாசம், உயர் வியோம பதம்னு வசந்ததாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தை சொல்கிறா. அந்த வைகுண்டத்தை கையில் வச்சுருக்கிறவா யாரு அப்படின்னு பார்த்தால் ஆச்சாரியர்கள் தான் கையில் வச்சுருக்கா. அப்போது ஆச்சாரியரில் பிரார்த்தித்தால் வைகுண்டத்தை நம் கையிலே கொண்டு வந்து வைப்பார்கள்னு தெரிகிறது இதுலேருந்து இல்லையா. அர்ச்சராதி மார்க்கத்தின் மூலமாக நம்முடைய ஆத்மாவானது செல்லுவதற்கு அவா வழிபுரியிறான், அவா ஒத்தாசை பண்ணுறான், நம்மளை வசதி காட்டுறான் அந்த மாதிரி. அதனால் பரமபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷந்தி சூரியா அப்படின்னு பரமபதம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஆச்சாரியர்கள் கொடைவள்ளல்கள் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஆச்சாரியர்கள் அன்னதானமும் பண்ணுறான்னு சொல்கிறார். அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் பிருகுருவை வாருணிஹி வருணம் பிதரமுபசார அதீகி பகவோ பிரம்மே தீ அப்படின்னு நேத்தே சொன்னோம். வருணனிடத்தில் பிருகு முனிவர் பிருகு போய் கேட்குறார். கேட்ட உடனே தபஸ் பண்ணுறார், பிரம்மத்தை தெரிஞ்சின்றேன்றார். அன்னம் பரபிரம்மமான்றார். இல்லை, பிரசாதம் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதனால் அன்னம் பரபிரம்மம் இல்லை, அன்னமயம் சரீரம்லாம் இருக்குது. அதனால் இதை காட்டிலும் வேற, இதை காட்டிலும் வேறேன்னு நமக்கு தெரிகிறது. அப்படி தத் விர அன்னம் நனிந்தியாத் தத் விரதம், அன்னத்தை நிந்திக்காத, அதை விரதமாக வச்சுக்கோன்னு வேதம் சொல்கிறது. அப்படி நமக்கு அன்னம் பரபிரம்மம் அப்படின்றது எதுக்கு சொன்னா அப்படின்னா, இந்த இடத்துல சாட்சாத்தா ஆச்சாரியம் என்ன பண்ணாராம், சிஷ்யனுக்கு தேய்பிரையில் ஒவ்வொரு நாளும் அன்னத்தை குறைச்சுட்டே வந்து அமாவாசை அன்னைக்கு பட்டினி போட்டாராம். பூர்ணமாக அவன் அத்தியனம் பண்ண வேதத்தை சொல்ல சொன்னாராம். ஒன்றும் வாயில் வரல, எல்லாம் மறந்துடுத்து. மறுபடியும் வளர்பிறையில் அன்னத்தை அதிகமாக்கிண்டே போனாராம். பௌர்ணமி அன்னைக்கு மந்திரத்தை சொல்லுன்னாராம். உடனே மந்திரத்தை அவன் ஸ்பஷ்டமாக சொன்னானாம். அதனால் அன்னம் ரொம்ப முக்கியம்னு ஒரு கதை சொல்கிறான் இந்த இடத்துல. அதனால்தான் அன்னம் பரபிரம்மம்னு சொன்னான். இப்படி அன்னதானமும் அவ ஆச்சாரியர்கள் பண்ணுறான்றது இருக்குது. நது பிக்ஷத்தே சிக்ஷத்தே அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. பிச்சை எடுக்க வரல, நம்மளை சிக்ஷிக்கிறதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்கிறது. அந்தளவுக்கு இந்த ராத்திரி வேளையில் பிச்சை கேட்டு போடாமல் விட்டுட்டான்னா மகத்பாபம் வருதுன்னு இருக்கு இல்லையா. அப்படி ராத்திரி வேளையில் பிச்சை கேட்காதேன்னு சொல்லியிருக்கு. ராத்திரி வேளையில் பிச்சை கேட்கறது மகா பாபம்னு சொல்லியிருக்கு. ஆனால் ராத்திரி வேளையில் பிச்சை கேட்டுட்டு போடாட்டாலும் மகத் பாபம்னு சொல்கிறது. அப்படி ஜென்மாந்தரத்தில் பாபம் பண்ணியிருந்தால்தான் ராத்திரி வேளையில் பிச்சை எடுக்கவே தோணும் இல்லையா. அதனால் அன்னத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். ஆனால் அன்னதானம் பரபிரம்மம் அப்படின்னு பிருகு மகரிஷி சொல்கிறார். அப்படி அம்பரமே, தண்ணீரே, சோரே, அரஞ்செய்யும். சரி, தீர்த்தம் கொடுக்குறாளா ஆச்சாரியர்கள்னு கேட்டால் தீர்த்தமும் கொடுக்குறா. என்ன தீர்த்தம்னா,
வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விரஜா நதி தீர்த்தத்தை கொடுக்கிறவர் யார் அப்படின்னால் சாக்ஷாத்து ஆச்சாரியர்கள். அதனால தான் அப்பயேவ சசரஜாதவ் தாசுவீரியம் அபாசிரிஜத்துன்னு சொன்னார். பெருமாளே ஒரு தண்ணீர் பந்தல்னு சொல்கிறது வேதம் இல்லையா. வேத பாஷத்தில் இதை வித்யாரண்ய சுவாமி ரொம்ப அழகாக சாதிக்கிறாராம். அப்படி ஒரு அழகான கதை இருக்குது வேத பாஷ்யத்தில் இல்லையா, பெருமாளே தண்ணீர்னு சொல்லி. அப்படி கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். சரி, இங்கே திருமந்திரம் தான் ஸ்ரீலிங்கமாக சொல்லப்படுறது. அஷ்டாட்சரத்தை காட்டில் வசந்த தான் மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டால், மந்த்ரோ மாதா பிதா குருஹு அப்படின்னு சொன்ன சாஸ்திரம். நமக்கு யார் தந்தை அப்படின்னு கேட்டால், உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் நமக்கு தந்தை. அவரால் கொடுக்கப்பட்ட மந்திரம் தாய் இல்லையா. இதில் திருமந்திரமானது பறக்க பேசப்படுறது. இந்த இடத்துல சர்வபூதஸ்தனா ராயனா விராட்சனா ராயனா அக்னிஸ்தனா ராயனா இந்திரஸ்தனா ராயனா அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் வரும்போது மகாமந்திரஸ்தனா ராயனா பரமாத்மா சனாதனா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போது சர்வமும் நாராயணன்னு சொல்லிட்டு அஷ்டாட்சர மந்திரம் இல்லையா, மரம் யானை எல்லாம் நாராயணன் இல்லையா, ஒருத்தரையும் கேள்வி கேட்க விடாமல் எல்லாத்தையும் நாராயணன்னு சொல்லிட்டு கடைசியில் மந்திரம் வந்து என்ன சொல்லிச்சு, ஏஷ தர்ம சனாதனஹான் ராமன் சொன்னா போல சனாதனஹா பரமாத்மா சனாதனஹான்னு சொல்லிட்டு. எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகீய மகாபாகோ மகீயத்தே ந தத்திர சஞ்சரிஷந்தி வியாதிர் துர்பிக்ஷ தஸ்கராக அப்படின்னு நாரதீயத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. அஷ்டாட்சர மந்திரத்தில் அஷ்டாட்சர மந்திரத்தை எங்கெல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்காளோ அங்கெல்லாம் வியாதி இருக்காது, பஞ்சம் இருக்காது, திருடர்கள் இருக்காது இல்லையா. அறவே அவள்லாம் சஞ்சரிக்கிறது இல்லைன்னு சொல்கிறா. அப்படி அஷ்டாட்சரத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்கு. பாம்பரமே தண்ணீரே சோறு செம்போர் கல்லடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய் மந்திரார்த்த சாரம் இல்லையா. திருவட்டெழுத்து இருக்கு இல்லையா, நின் திருவட்டெழுத்தும் கற்று நாம் நிற்பது நின் அடியார்க்கு அடிமை அப்படின்னு பாகவத பிரபத்தி நமக்கு ஏற்படுறது. இதனால் திருமந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டால், நமக்கு பாகவத பிரபத்தி ரொம்ப முக்கியம் இல்லையா. பலராமனை சேவிக்கிறதுனால பாகவத பிரபத்தி, கிருஷ்ணனை சேவித்தா மந்திரார்த்த பிரபத்தி, யசோதையை சேவித்தால் மந்திர பிரபத்தி, ஆச்சாரியனை சேவித்தால் உயர்ந்ததான பாகவத பிரபத்தியானது கிடைக்கும். இந்த பதசூரத்தினால ஆச்சாரியன் மந்திரம் மந்திரார்த்தம் மந்திரார்த்த சாரம் இதெல்லாமே ஸ்பஷ்டமாக பல சொல்லப்படுறதுன்னு சொன்னான் இந்த இடத்துல இல்லையா. அப்படி சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு கதை வருது. உஷஸ்தின்னு ஒருத்தர் பெரிய மகரிஷி, அவர் தர்மபத்னியோடு போயின்னு இருக்கார். அவருக்கு ரொம்ப தாழ முடியாத பசி. அப்போது யானை பாகம் ஒத்தன் வரான் வழியில், வழியில் வரான் இல்லையா. கொள்ளு இருக்கு இல்லையா, அதை கொள்ள சுண்டி தோல் பையில் வச்சுட்டு வரான், வாயில் போட்டுட்டே வரான். அதுவும் வாயில் போட்டு விரலை போட்டு குடஞ்சி மறுபடியும் அதே கையால் கொள்ளு எடுத்து எடுக்கிறான். அவன் இடத்துல போய் உஷஸ்தி என்ன பண்ணுறார், தேகின்னு கேட்குறார், குடுன்னு கேட்குறார். சரி, எச்சில் பதார்த்தம் ஆகிட்டு மகரிஷி எப்படி வாங்கிட்டார்னு கேட்டால், அவன் கொடுத்த கொள்ளை வாங்கி பாதியை பத்னியின் இடத்துல கொடுத்துட்டு பாதியை வாயில் போட்டுட்டாரான். அவனுடைய தர்ம பத்னி மகாபதிவிரத்தை இல்லையா, அவள் அதை சாப்பிடாமல் அவள் மறுபடியும் பசின்னு கேட்பாரோ இல்லையா ஆத்துக்கார், அப்படி வச்சுட்டா நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு முந்தானல்லையை முடிச்சு போட்டுட்டாலாம். கொஞ்சம் தூரம் போனோடனே மறுபடியும் அஸ்தமிச்சுருத்து, சுவாமி உங்களுக்கு பசிக்குமேனு சொல்லி வச்சுருக்கேன் அண்ணா, உஷஸ்தி நான் சொன்ன எச்சில்லது தூரம் போடுனர் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லைன்னு தெரியறதுன்னா, உஷஸ்தி எச்சில் பதார்த்தத்தை சாப்பிட்டுட்டாருன்னு நாம் முதல்ல அவசரப்பட்டுடுவோம். ஆனால் உஷஸ்தி எப்படிப்பட்டவர் இல்லையா, உபநிஷத் ஸ்பஷ்டமாக சொல்கிறது அண்ணா, உஷஸ்தி ஜனக சக்கரவர்த்தியினுடைய ஊருக்கு வந்தார். அங்கே ஜனகர் யஜ்ஞம் பண்ணிட்டுருக்கார், யஜ்ஞ வாட்டிகையில் ஹோமம் நடக்கிறது. அப்போது சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாமல் எவன் ஒருத்தன் யஜ்ஞம் பண்ணுறானோ அவனுடைய என்ன, அவன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோ, அவன் அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோ, எல்லாருடைய தலையும் வெடிச்சிரும் அப்படின்னு உஷஸ்தி சொல்கிறார். ஜனக சக்கரவர்த்தி ஓடி வரான், உங்களை தான் நான் அத்வரியூவாக வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் வரலை, அதனால் இவாளை வச்சு எக்ஸாம் பண்ணுறேன் நான்.
நீங்களே வந்து யக்ஞத்தை பூர்த்தி பண்ணி கொடுங்கோ. சரி, நான் வந்து உட்கார்ந்துக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னால், பிராணன் போகிற சமயத்தில் பிராணனை ரட்சிக்கிறதுக்காக இந்த எச்சில் பதார்த்தத்தை அவர் சாப்பிட்டதாகவும், ஒரு வருஷம் அவர் அந்த பிராயசித்தத்துக்காக தபஸ் பண்ணதாகவும், அவர் தபஸ் பண்ணி அந்த தோஷத்தை போக்கின்றதாகவும் இருக்குது. இப்போ நம்மளால் பண்ண முடியுமா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் பாகவதார் இடத்துல அவசரப்பட்டு அவசரப்படக்கூடாது. அவசரப்படாமல் அவள் என்ன எந்த கிரமத்தை வச்சுருக்காள், எந்த கிரமத்தின் மூலமாக அவள் இந்த காரியத்தை பண்ணுறா, இப்படியெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நாம் அவளை பற்றி போற்றி புகழணும் இல்லையா. அனாவசியமாக தவறாக பேசக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. இதோடு இனி பாசுரத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.